முத்து நகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே ஈஸியாக எப்படி பன்னீர் செய்யலான்னு பார்க்கலாமா? பன்னீர் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பால், லெமன். ஃபஸ்ட்டு பாலை சிம்மிலே வச்சு காய்ச்சி எடுத்துக்கோங்க. வெயில் காலங்கிறதுனால பால் சீக்கிரமாக திரிஞ்சு போயிடுது. பாலை வேஸ்ட் பண்ணாமல் இதே மாதிரி பன்னீர் செய்யலாம். பால் வந்து திரிஞ்சிருச்சு, இன்னும் நல்லா திரிஞ்சு வரணும். அதுக்காக ஒரு லெமனை சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்துருச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் துணியை வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். எலுமிச்சம்பழத்தினுடைய வாசம் பிடிக்கலை அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை இன்னொரு தண்ணியில் லைட்டாக அலசி எடுத்துக்கோங்க. வடிகட்டின தண்ணியை வேறு சமையலுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா அதே துணியை நல்லா மடித்து மேலே ஒரு வெயிட் எடுத்து வச்சுருந்தேன். ஒரு மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது பன்னீர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி பன்னீர் 65 செய்யலாம், பன்னீர் சாண்ட்விச் செய்யலாம், பூரி சப்பாத்திக்கு குருமா செய்யலாம். அடுத்து வர்ற வீடியோவில் பன்னீரை வச்சு என்ன ரெசிபி செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த பன்னீரை ஒரு வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.